மடர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது டிஷ் வாஷ். இந்த டிஷ் வாஷ்னால் உங்களுக்கு என்ன நம்மளோட பெருசாக ஒன்று சொல்ல, யானை வளர்க்குறதுக்கு உண்டான பொருள், பாத்திரம் வளர்க்குறதுக்கு உண்டான பொருள். பாத்திரம் வளர்க்குறதுக்கு என்னது பவுடர் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கடுத்தது சோப்பு, அதுக்கடுத்தது ஒரு லிக்யூடு ஒன்று. எல்லாத்த இன்னும் எத்தனை வகை இருக்கிறது தெரில, அத்தனை வகைகளை நம்மளை ஏமாத்துறாங்க. இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒன்றே ஒன்று தான். டிஷ் வாஷ் அப்படிங்கும் போது நீங்கள் என்னவோ சரி, உடனடியாக உங்களுடைய பாத்திரங்கள் பளிச்சென்று இருக்கும் அப்படிமா, உடனடியாக வேலை முடியும் அப்படிமாங்க. இதை நீங்கள் உடனே எல்லா டிவிலையும் அட்வர்டைஸ்மெண்ட்டு நல்லா கேட்டுட்ருப்பீங்க கேட்டுட்ருப்பீங்க. இன்னொன்று, இப்போ இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒன்றை பற்றி நான் சொல்ல வரேன். உங்களுக்கு சட்டுன்னு வேலை ஆகணும், ஒன்று பளபளன்னு இருக்கணும், இது மட்டும் போதும்னா நீங்கள் அதை வாங்குங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே என்ன இருக்குது, இவைகள் பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது நல்லதா? ஏங்க, நான் இப்போ பாத்திரங்க தேய்க்கிறேன், கழுவ போகிறேன், அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கழுவக்கூடிய அத்தனையிலையும் ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய பிசுக்கு, அதாவது அதில் இருக்கிற லிக்யூடில் இருக்கிறதோ அல்லது கோப்பில் இருக்கிறதோ இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அது ஏதாவது ஒரு மூலையில் ஒட்டிகிட்ருக்கும். எவ்வளோ தேய்ச்சிங்கனாலும் அது போகிறது கிடையாது. ஒன்றுக்கு 3 தடவை 4 தடவை கழுவ வேண்டிய சூழ்நிலை. அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு பொறுமையும் கிடையாது, கழுவுறதுக்கு தண்ணியும் கிடையாது. அது அடுத்த பிரச்சனை, அதை பற்றி நான் சொல்ல வரல. இப்போ நமக்கு தேவை இந்த தண்ணி சிக்கனதுன்றது இல்லை. இது வந்து அதில் அந்த கொஞ்சோன்னு இருந்தனா கூட அது நம்முடைய உடலை பாதிக்குது. எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இவைகளில் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதோடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று அல்சர், அடுத்தது கேன்சர், அதுக்கடுத்தது கிட்னி, லிவர், கிட்டத்தட்ட உடலுடைய பல பாகங்களை அது அரித்து எடுத்துடக்கூடிய தன்மை இருந்தது. அதனால் பல வியாதிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒன்று உங்களுக்கு தேவையா? நம்முடைய முன்னோர்கள், அதாவது உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் செஞ்சிட்டு இருந்தது, மணல் எடுத்து தேய்ப்பாங்க, செங்கல் போட்டு எடுத்து தேய்ப்பாங்க, சாம்பல் எடுத்து தேய்ச்சி கொடுத்து தேய்ப்பாங்க, உப்பும் புளியும் வச்சு தேய்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் செஞ்சுருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஏன் மறந்தீங்க? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மோகத்தில் பார்த்து நீங்கள் ஏமாறுறதும் இல்லாமல் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன் இந்த வார்த்தையை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவங்க சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்களே தவிர உங்களுடைய உடல் நன்மைக்காக சத்தியமாக எவனுமே சொல்கிறது இல்லை. உங்களுடைய உடல் நல்லா இருக்கணுமா இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லக்கூடிய டாக்டர்ஸுடைய அட்வைஸ் உங்களுக்கு நல்லதாக இருக்கணுமான்றது முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். இதில் உங்களுக்கு உங்களுடைய உடல் பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கிறது. இந்த கெமிக்கல் ஸ்மெல்ஸு கொடுக்கக்கூடிய ஸ்மெல்லு உங்களுடைய இதயத்தையும் பாதிக்கும், உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய அந்த விஷத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? இதை பயன்படுத்தித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குதா சொல்லுங்கள்.
சார் இந்த ரூல்ஸில் தான் சார் நாங்கள் போய் ஆனால் தலையெழுத்து வேறு வழி கிடையாது. இல்லை, அந்த ரூல்ஸை அடுத்தவன் போடல, கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் போடுறான். உங்களுடைய அறிமையாமையை அவன் காசாக்குறான். குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய மூதாதையர் செஞ்ச அந்த பழக்கத்தை முட்டாள்தனம், அது அசிங்கம், அது கேவலம்னு சொல்லிட்டு நம்மளை முட்டாளாக அசிங்கமாக கேவலமாக பார்க்குற மாதிரி அடுத்தவங்கள சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு இன்றைக்கி நம்மளை நாமே முட்டாளாக அசிங்கப்படுத்திக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நம்மளை மாற்றுகிறது கார்ப்பரேட்டுடைய நாகரிகம்ன்ற ஒரு போர்வையில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கறதால அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய பைத்தியங்களாக இருக்கு நம்ம மாற்றப்படுகிறோம். இதுதான் உண்மை. இதை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்க? இனிமேவாது செங்கல் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது, சாம்பல் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்யாது, மணல் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது, உப்பும் புளியும் சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா அது எந்த விதத்திலும் உங்கள் உடம்புக்கு கெடுதல் கொடுக்காது. கெடுதல் கொடுக்காத அந்த பொருள்களை பயன்படுத்துவது நாகரிகமாக அடுத்து பாய்சனாக இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸை பயன்படுத்தி உங்கள் உடலில் பல வியாதிகளை நீங்களே கொண்டு வர வச்சுக்கிறது இது நியாயமாக? இதில் எது நல்லது அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நீங்களே. இதுவரையிலும் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய முடிவு உங்கள் கையில், என்னுடைய கையில் இல்லை. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ.